வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, தங்களோட முகத்தை எப்போவுமே பல பலன்னு பளிச்சுன்னு பாலிஷாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆனால் அதுக்கு மாறாக நமக்கு நடக்கிறது என்னவோ, நம்மளோட முகத்தில் நாம் எதிர்பார்க்காதபடி நிறைய முகப்பருக்கள் இருக்கும். இறந்த செல்கள் நாள்பட்டு நம்மளோட சருமத்தில் அடைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கங்கே கருப்பு திட்டுகள் இருக்கும், வடுக்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு ரொம்ப இளம் வயசுலேயே முகத்தில் அங்கங்கே சுருக்கம் இருக்கும். அதுபோல் இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, முகம் முழுக்கவே நிறையவே கருமை நிறம் படர்ந்து இருக்கும். ஸோ இது போல் முகத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி உங்களோட முகத்தை எப்போவுமே பல பலன்னு பாலிஷாக வெள்ளையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹோம்மேட் ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த ரெமடிக்கு நமக்கு தேவை வந்து ஒரு இலை. இந்த இலையை பயன்படுத்தி முகத்தை வெள்ளையாக்கலாம் அப்படின்னு நிச்சயமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதே போலதான் இந்த ரெமடிய நீங்க ரெடி பண்ணி உங்களோட முகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. அதை விட உங்களுக்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த இலையில இப்படி ஒரு அற்புதமான குணம் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ இந்த இலையை பயன்படுத்தி உங்களோட முகத்தை நீங்க எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக்கலாம் அப்படிங்கிறத இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ நம்மளோட சருமத்தை பொலிவாக்கக்கூடிய அந்த அற்புதமான இலை வேற எதுவுமே கிடையாதுங்க, கற்பூரவள்ளி இலை தான். கற்பூரவள்ளி இலை அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது சளி இருமல் போன்ற கப நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு இலை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த இலையை பயன்படுத்தி நிச்சயமாக நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சரும பிரச்சனைகளையும் போக்கி முகத்தை பால் போல பளிச்சுன்னு வெள்ளையாக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 இல்லைனா 5 நல்லா கொழுந்தாக இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இலைகளை வந்து இது போல் ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதோட சாறே நமக்கு போதுமானது. இந்த இலையில் வந்து அதிக அளவில் நீர்ச்சத்து நிறைஞ்சி இருக்கும். அதனால் இந்த இலையை நீங்கள் இடித்து பேஸ்ட் ஆக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த இலையில இருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான சாறே நம்மளுக்கு போதுமானது. ஸோ இப்போ நான் வந்து இதை இடித்து நல்லா சாறு பிழிஞ்சு ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்மளோட முகத்தில் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்மளோட சருமத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே வெளியேறும், சரும துளைகள் அடைபடும். அதுக்கப்புறம் முகத்தில் வரக்கூடிய முகப்பருக்கள் மறைய ஆரம்பிக்கும். அதே போல் குறிப்பாக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது முகத்தில் படர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான கருமை நிறம். ஸோ அதை போக்கி முகத்துக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த கற்பூரவள்ளி இலை. ஸோ இப்போ நான் வந்து கற்பூரவள்ளி இலைச்சாறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நான் சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த தயிரில் இருக்கக்கூடிய தன்மை வந்து நம்மளோட முகத்துக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ரியேஜெண்ட்டாக பயன்படக்கூடியது. ஸோ நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய கருமையை உடனுக்குடனே போக்குற தன்மையுடையது தயிர். தயிரை நம்ம முகத்தில் பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பளபளப்பு தன்மை முகத்துக்கு கிடைக்கும், கருமையை உடனே போக்கும், இறந்த செல்களை முகத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய தன்மையுடையது. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நான் சேர்க்க போகிற 3வது பொருள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. கடலை மாவை அப்ளை பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்மளோட முகம் வெள்ளையாகும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ கடலை மாவை 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கோங்க. கடலை மாவும் அதுபோல தான் நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வெளியேற்றும், சுருக்கம் வர்றதை தடுக்கும், கருமையை போக்கி முகத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் வெண்மையவும் கொடுக்கக்கூடியது. ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துட்டேன். அடுத்து இதில் நம்ம கடைசியாக சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு
நிறையவே சிட்ரிக் ஆசிட்டோட இருக்கக்கூடியது. ஸோ இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து நம்மளோட சருமத்தில் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ரியேஜண்டாக செயல்படக்கூடியது. அது வந்து நம்மளோட சருமத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வெளியேற்றும், சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவுத்தன்மையை கொடுக்கும், கருமை நிறத்தை போக்கி வெண்மையை உண்டு பண்ணக்கூடியது இந்த எலுமிச்சை சாறு. ஸோ எலுமிச்சை சாறையும் இப்போ நான் கலந்துட்டேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிருச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை நார்மல் வாட்டர் வச்சு ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து உங்களோட முகம் முழுக்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே காய விட்டுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட முகத்தை நீங்கள் துடைச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட முகத்தில் உடனே ஒரு வெண்மையும் பொலிவுத்தன்மையும் அதிகரிச்சிருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய கருமை, அதிகப்படியான முகப்பரு, முகச்சுருக்கம், முகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய வடுக்கள் எல்லாமே நீங்கள் முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவுத்தன்மை கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இந்த ரெமடியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இயற்கையாகவே உங்களோட முகத்தில் நல்ல ஒரு ப்ளீச்சிங் உண்டாகும், நல்ல ஒரு வெண்மை கிடைக்கும். முகத்தை நீங்கள் தொட்டு பார்க்கும் பொழுது உங்களோட முகம் நல்லவே ஷைனிங்காகவும் க்ளோவிங்காகவும் மாறி இருக்கும் நண்பர்களே. இது வந்து 100% இயற்கை முறையில் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான ரெமடி. ஸோ உங்களோட ஃபேஸை நீங்களும் ஒயிட்டனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ரெமடியை அப்ளை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அதுபோல் நீங்கள் இது கூட சேர்த்து இன்னொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து அடிஷ்னல் குறிப்பு தான் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 கற்பூரவள்ளி இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 10 இலைகளையும் ஒரு 500 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தண்ணி நல்லாவே கொதிக்கணும். ஸோ அப்படி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் வந்து ஆவி பிடிச்சிட்டு வரும் பொழுது உங்களோட சருமத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் வெளியேறும், முகத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்களோட முகம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இது வந்து சருமத்துக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியது. முகத்தில் வறட்சி உண்டாகும் பொழுது தான் முகச்சுருக்கம், அதுக்கப்புறம் சருமத்தில் வடுக்கள் போன்ற பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த இலையை வேக வச்சு அதில் ஆவி பிடிக்கும் பொழுது உங்களோட முகம் எப்போவுமே புதுசாக மலர்ந்த ரோஜா பூ போல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.